வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்ட நம்ம வாரம் வாரம் அவங்களோட அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அன்பர்கள் வந்திருக்காங்க, வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. உங்கள் பேருங்க ஐயா? விஜயகுமார். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? 2004 வந்துட்டுருக்கேன். 2004 உங்களுக்கு முதல் முதல்ல ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? முதல்ல கவனகர் முழக்கம்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அதன் மூலிமா அதில் வந்து ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க துறையூரில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து அது மூலிமா தான் வர ஆரம்பித்தோம் 2004. அதுலேருந்து தொடர்ந்து இங்கே ஐயாவோட ஆசையில் இங்கே தொடர்ந்து வந்துன்னுருக்கோம். ஐயாவே முருகருங்கிறத அதுக்கப்புறமா போக போக தான் உணர்ந்து தொடர்ந்து இங்கே வந்துன்னுருக்கோம். 2015 ஐயா வந்தாங்க, அங்கே புதுச்சேரிக்கு ஐயா வந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயா ஆசையில் தொடர்ந்து அங்கே புதுச்சேரியில் அன்னதானம் நடந்துட்டுருக்கு, அன்னதானம் கஞ்சிதானம் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. கொரோனா பீரியடில் ஒரு 2 மட்டும் நின்றுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து வாரத்துக்கு 2 மட்டும் அன்னதானம் பண்ணியிருந்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 டெய்லி கஞ்சிதானமும் சனிக்கிழமை ஒரு நாளைக்கு கஞ்சிதானமும் அன்னதானமும் 2 பண்ணுறோம். இது தொடர்ந்து நடந்துருக்கு. நீங்கள் வந்து பத்திரிக்கையில் பார்த்து தான் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. பத்திரிக்கையில் பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க? அதாவது பத்திரிகையில் பார்த்தது வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது என்னன்னு தெரியாமல் தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன நடக்குது, இதுதான் உண்மை ஆன்மீகன்றது தெரிஞ்சு உணர முடியுது. படிக்கிறது வேறு, உணர்றது வேறு. இது வந்து உணர்வு, உணர்வு பூர்வமாக நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு இங்கே நடக்கிற பாண்டிச்சேரியிலையும் சரி, இல்லை நம்ம வந்து நிறைய பேரை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கே கூட கூப்பிட்டு வந்திருக்கோம், என்னோடய நண்பர்லாம் வேதாரண்யத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் சரி, யாராக இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து உணர்வு பூர்வமாக இருக்குது. அது வந்து ஐயா ஐயாவோட ஆசி, அது ஐயாவோட ஆசையில் அதை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. சரிங்க ஐயா, நீங்கள் புதுச்சேரியில் அருட்கஞ்சி அன்னதானம்லாம் வழங்கிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க, வாங்குகிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? வாங்குகிற மக்களுக்கு நாங்களே சொல்லுவோம், முருகான்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஒரு சிலர் வந்து அதை வந்து தெரியாது, ஒரு சிலர் உணர்றவங்க அந்த நேரத்தில் அப்படியே முருகான்னு சொல்லுவாங்க. ஐயாவே வந்து ஐயா கிட்ட போனோம்னாலே ஐயா வந்து முருகான்னு சொல்லு அப்படின்றாங்க. இப்போ அது மாதிரி தொடர்ந்து நாங்கள் முருகா முருகான்னு சொல்லி தான் அதை கொடுக்குறோம். இந்த வாங்குறவங்க வந்து சாப்பிட்றப்ப அவங்க சொல்கிறாங்க சுவை நல்லா இருக்குது, இந்த கஞ்சி சுவை, அன்னதானமும் வந்து நல்லா சுவையாக இருக்குது, நல்லா போடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை சாப்பிட்டோன்னே சொல்கிறாங்க. சரிங்கம்மா, புதுச்சேரியில் இருக்க மக்கள்கிட்டலாம் நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி சொன்னப்போ என்ன சொன்னாங்கய்யா? ஆரம்பத்தில் அதாவது 2015 அதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் போட்டிருக்கோம், அன்னதானம்லாம் பண்ணியிருக்கோம். அந்த 2006 விளக்கு பூஜை பண்ணாங்க அங்கே பாண்டிச்சேரியில், ஒரு தொடர்ந்து ஒரு 50-60 விளக்கு பூஜை பண்ணாங்க. அந்த விளக்கு பூஜையிலெல்லாம் வந்து இங்கே ஐயாவோட கொள்கைகள், அப்புறம் ஐயா இந்த இடத்துல இங்கே பண்ணுற அந்த அன்னதானம் அதெல்லாத்தையும் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னோம். அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகுதோ அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இப்போவும் இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இங்கே குடிலுக்கு. இப்போ நம்ம வந்து ஏதாவது விளக்கு பூஜை வச்சோம்னாலும் சரி, அங்கே அவங்கள எல்லாரையும் கலந்து அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இங்கே விளக்கு பூஜை பண்ணிட்டுருக்கோம். அது தொடர்ந்து அங்கே நடந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் இது, அதாவது இதை தெரிஞ்ச மக்கள், இதை வந்து ஐயாவை பற்றி தெரிஞ்ச மக்கள், உணர்ந்த மக்கள் தொடர்ந்து அவங்க எல்லோரும் இங்கே நம்ம ஐயாவோட ஆசையில் தொடர்ந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு, அந்த அற்புதங்களையும் நிறைய இங்கே இங்கே நடக்கிற மாதம் பௌர்ணமி மீட்டிங்கில் சுரேஷ் ஐயாவும் அதை கலந்து அவரும் சொல்கிறார். இங்கே நாங்கள் அங்கே அங்கே என்ன நடக்குதோ, அங்கே வந்து ஒரு கிளை சங்கம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கிளை சங்கத்தில் வார வாரம் வியாழக்கிழமை விளக்கு பூஜை, அதுக்கப்புறமா ரெகுலர் இந்த பூஜையெல்லாம் நடக்கும். அந்த பூஜையிலலாம் கலந்துக்கிற இவங்கெல்லாம் கோரிக்கை வைப்பாங்க, அந்த கோரிக்கை நிறைவேறுது ஐயா ஆசையில். நிறைவேற்றின கோரிக்கையை இங்கே நம்ம பௌர்ணமி பூஜையிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். சுரேஷ் ஐயா கலந்துருக்காரு. சரிங்க, நீங்கள் அருட்கஞ்சி அன்னதானம்லாம் வழங்குறீங்க, உங்கள் சொந்த செலவில் பண்ணுவீங்களா இல்லை மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி? அது ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். 2006 விளக்கு பூஜை பண்ண முதல்ல நாங்களே தான் எல்லாத்தையும் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12,000 300 பேருக்கு அன்னதானம் பண்ணோம் ஒரு ஸ்கூலில். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு போய் ஐயாட்ட போய் இது மாதிரி ஐயா நாங்கள் மாதிரி விளக்கு பூஜை பண்ணோம்,
உடனே ஐயா கேட்டாங்க எவ்வளோப்பா செலவாச்சு அப்படின்னு. ஒரு 12,000 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நானே போட்டு, அதாவது ஒரு பெருமையாக நான் சொன்னேன், நானே போட்டு 12,000 ரூபாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போல்லாம் தெரியாது. நான் சொன்னேன், உடனே ஐயா வந்து ஐயோ பணம் ஏதாவது தேவைப்படுதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா வேணாங்க, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னாங்க. நீ மட்டும் புண்ணியம் சம்பாதிச்சக்கூடாது, எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும், நீ எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி பொருள் உதவி வாங்கி அதில் தான் செய்யணும், நீ தனியாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா உணர்த்துனாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அதை மாதிரி பண்ணிட்டுருக்கோம். டெய்லி இப்போ கஞ்சி ஊற்றின்னுருக்கோம், நிறைய பேர் கலந்துக்கிறாங்க உபயதாரர்கள். அது வந்து நம்ம அரங்க டிவிலையும் நிறைய அனுப்புகிறோம், அரங்க டிவிலேருந்து நிறைய மெசேஜ் வந்துன்னு இருக்கு. யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம வந்து அந்த அரங்க டிவிலேருந்து வர பதிவு அவங்களுக்கும் அனுப்பின்னு தான் இருக்கிறோம். சரிங்க ஐயா, ஐயாவால் தான் என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள்லாம் நடந்ததுன்னு இருக்குல்ல, ஏதாவது ஒரு மாற்றங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. மாற்றம் பார்த்தோம்னாக்கா, இங்கே வந்து பையன் மெடிசன் படிச்சுட்டுருக்கான். அவன் ஃபஸ்ட்டு இந்த எம்பிபிஎஸ் சேர்க்கணுன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ செலவாகும் என்னன்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்து கேட்டோம். அவன் 10th முடித்த, ப்ளஸ் டூ முடித்த உடனே ஐயாட்ட, ஐயா மாதிரி பையன் வந்து டாக்டருக்கு படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஐயா என்ன சொன்னாங்க, இப்போ அதுக்கெல்லாம் மூட்டை அவுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்தவங்க, ஐயா வந்து பணம் நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பண வசதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட சொன்னாங்க. உடனே ஐயா வந்து ஆசி உண்டு அப்படின்னு சொல்லி, அது ஒன்று தான் சொன்னாங்க வேறு எதுவும் சொல்ல, ஆசி உண்டுனாங்க. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டும் சரி, இப்போ எய்ம்ஸ் டெல்லியில் எம்டி படிக்கிறான். அந்த எம்டி படிக்கிறதும் சரி, இது மட்டும் எங்கே செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு தேவை பேசிக் நீட்ஸ் மட்டும்தான். மற்றபடி வெறும் படிப்புக்குன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலையோ எதுவும் நாங்கள் எதுவும் செலவு பண்ணல. அதெல்லாம் வந்து ஐயா ஆசையில் எல்லாமே நடந்தது. இதெல்லாம் மாற்றம் சொன்னாக்கா எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிங்கய்யா, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அதான் எல்லோரும் சைவத்தை கடைபிடித்து ஐயா சொல்கிற கொள்கைகள், அன்னதானம் மாதத்துக்கு அவங்களால முடிஞ்ச மட்டும் அன்னதானம், வாரத்துக்கு அன்னதானம், வாரத்துக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு அன்னதானம், அது எல்லாருமே கலந்து எல்லாருமே செய்யலாம். ஈஸியான, அதாவது ஒரு பாமரனும் ஒரு எளிய மக்களும் ஈஸியாக புரிஞ்சு இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்கலாம், இதுதான் உண்மையான ஆன்மீகம்ன்ட்டு ஐயா சொல்லிட்டு வராங்க. அதை வந்து உலக மக்கள் எல்லாம் கடைபிடித்து அதெல்லாம் வந்தாங்கனாக்கா நாட்டில் பருவமழை பொழியும். சைவத்தை கடைபிடிச்சா இப்போ கூட ஐயா சொல்லிட்டு வந்தாங்க, சைவமா அசைவமானு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் முன்னாடி இருந்தவங்களுக்கு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க சைவம் தாங்க அப்படின்ட்டு, முன்னாடி சாப்பிட்ருந்தோம் இப்போ தான் வந்து சைவத்துக்கு மாறணும், நீ சைவமாக இருந்தால் தான் பருவமழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஐயா சொல்லிட்டு வந்தாங்க, ஐயா பார்த்துட்டு வரோம். சரிங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி மேம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அன்பரசி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே சாதாரணமாக ஐயாட்ட ஆசி வாங்கணும் கவனர் மூலத்தை பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தவொடனே யோசித்தோம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். பட் ஆசானோட ஆசியில் வந்து நாங்கள் வார வழிபாடு பண்ணுறோம், இன்றைக்கி இந்த கஞ்சிதானம் அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தராக இருந்து பண்ண முடிஞ்சதுன்னா இது இந்த குடிலுக்கு வந்து நடந்த ஒரு அற்புதமாக தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் துறையூர் ஓங்காரக்குடியிலையும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கம்மா? நம்ம நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருக்கோம், பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், ஆனால் அந்த நேரத்துக்கு கொடுக்கும், பட் ஒரு மன மாற்றத்தை நம்மளையும் உண்டாக்காது. நம்மிடம் என்ன மாற்றம் வரணுமோ அது. ஆனால் இந்த ஓங்காரக்குடியில் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ என்ன மாற்றம் நம்மளும் நடக்கணுமோ அந்த மாற்றத்தை கண்டிப்பாக நிகழ்த்தும் அற்புத ஸ்தலம் இது. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, வந்தால் அனுபவமாக உணரலாம். நீங்கள் வந்து நிறைய பெண்கள்கிட்ட துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றி சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து ஓங்காரக்குடியில் வந்து திருவிளக்கு வழிபாடு 2006 தொடர்ந்து நடந்தது. எங்கள் நகர்லேருந்து பத்திரிக்கைலாம் கொடுக்க ஆரம்பித்தோம், நமக்கு முதல் கிடைத்த வாய்ப்பு அது எங்களுக்கு. அதை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்சு இவங்க வந்துட்டாங்க. பட் அங்கே எங்களுக்குள்ளே தோணுனதுன்னா நாம் இங்கே செய்தால் என்ன, ஒரு வழிபாடு மாதிரி செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றுபட்ட மனதிற்கு ஒரு 10 ஃபேமிலி அங்கே இணைந்து நாங்கள் எங்கள் வீடுங்களே மாதம் மாதம் ஒரு வீட்டில் வழிபாடு பண்ணோம், ஆரம்பித்தோம் சித்தர்கள் வழிபாடு. ஆரம்பம் அதுதான் எங்களுக்கு. இப்போ எங்கள் கையில் என்ன இருக்குதோ 50 ரூபா 100 ரூபா அது மாதிரி போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கட்டெலாம் ஒரு பொட்டலம் 10 ரூபா, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், 10 ரூபா ஒரு பொட்டலம்னு வாங்கி நாங்களே லேடிஸே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆரம்பித்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு.
ஒரு இப்போ இந்த மாதம் 1000 ரூபா வந்ததுன்னா ஒரு 100 பொட்டலம் போடுவோம் அன்னதானம். எவ்வளோ வருதோ ஐயா இந்த மாதம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அதை பற்றிலாம் யோசிக்கிறதில்ல, எவ்வளோ கணக்குன்னு யோசிக்கிறதில்ல, எத்தனை பேர் பூஜைக்கு வரணும்னு யோசிக்கிறதில்ல. மாதம் ஒரு நாள் ஆரம்பித்தோம், அதை ஆரம்பித்தது வார வழிபாடாக அது மாறிடுது. ஏன் மாதம் செய்கிறது வார வார வழிபாடு செய்தா என்ன அப்படின்ற மாற்றம் இருந்தது. அப்புறம் வார வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி தினமும் கஞ்சி போடக்கூடிய ஒரு ஆசையை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சாதாரண ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஒரு 10 குடும்பங்கள் இணைந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் தனியாக கிடையாது, ஒரு 10 ஃபேமிலி அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்சதை வந்து தொண்டு செய்கிறாங்க. பூஜையில் கலந்துக்கிறவங்க பூஜையில், வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலைல பூஜை, வெள்ளிக்கிழமை மதியானம் 2 மணிக்கு லேடிஸ் வந்து என்னென்ன முன்னேற்பாடு, சனிக்கிழமைக்கு தேவையான வெங்காயம் அறியறது, பூண்டு உரிக்கிறது, காய்கள் அறியறது, அதை வந்து செய்கிறவங்க செய்து கொடுக்குறாங்க. மறுநாள் சனிக்கிழமை அன்னதானம் செய்கிறப்ப ஒரு 5-6 பேர் வந்து எந்த தொண்டு வாய்ப்பு கிடைக்குதோ அதை அதை பயன்படுத்தி ஒரு 10 குடும்பங்கள் இணைந்து நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒருவங்க செய்துட்ருக்கோம். இதுவே வந்து ஆசானுடைய ஆசீர்வாதம் தான். மாதம் மாதம் கரெக்டாக வந்து ஐயாட்ட வந்து இங்கே ஆசி வாங்கிடுவோம். அது இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய இயலாது. குருநாதர்கிட்ட ஆசி வாங்கி இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் 5 வருஷமாக. எந்தவித தடையும் இல்லாமல் ஐயாட்ட வேண்டி வேண்டி வீட்லேயும் தினமும் 2 பேருமே கோரிக்கை வைப்போம். நாளைக்கு தொண்டு நல்லா நடக்கணும், தொண்டு செய்கிற அன்பர்கள் வரணும், பொருள் வரணுங்க ஐயான்னு வேண்டி வேண்டி தான் செய்கிறோம் ஆசானை. சரிங்கம்மா, உங்கள் ஆன்மீக தொண்டு இன்னும் மேன்மேலும் வளரணும்னு ஓங்காரக்குடியில் ஆசான் திருவடியை பணிஞ்சு அரங்கர் டிவி சார்பாக கேட்டுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்க.